ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. ஆனி மாதம் பல வகையிலும் சிறப்புக்குரிய மாதமாகும். பெருமாள் கூர்ம அவதாரம் எடுத்ததும் சிவபெருமானுக்கு திருமஞ்சனம் நடப்பது இந்த ஆனி மாதத்தில்தான். கோடை முடிந்து வசந்த காலத்தின் துவக்கமாக இருக்கும் ஆனி மாதம் தட்சிணாயன காலத்தின் கடைசி மாதமாகும். இது தேவர்களின் மாலை நேரமாக சொல்லப்படுகிறது. இந்த மாதத்தில் ஒரு பௌர்ணமி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். பொதுவாகவே பௌர்ணமியில் சிவபெருமானை வழிபடுவது சிறப்புக்குரியதாகும். அதுவும் ஆனி மாதத்தில் வரும் பௌர்ணமி அதிக சக்தி வாய்ந்தது. இந்த ஆண்டு பௌர்ணமி வெள்ளிக்கிழமையில் இணைந்து வருவதால் ஆனி மாத பௌர்ணமி நாள் கூடுதல் சிறப்பு பெற்றுள்ளது. இந்த நாளில் வீட்டின் பூஜை அறையில் சில குறிப்பிட்ட முறையில் விளக்கேற்றி வழிபட்டால் கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ஒவ்வொரு மாதத்திலும் வரும் பௌர்ணமி மிக முக்கியமான வழிபாட்டு நாளாகும். இருந்தாலும் கார்த்திகை தை சித்திரை உள்ளிட்ட சில மாதங்களில் வரும் பௌர்ணமியை மட்டும் தான் மிக முக்கியமானதாக கருதி வழிபடுகிறோம். அந்த வரிசையில் ஆனி மாதத்தில் வரும் பௌர்ணமியும் மிக முக்கியமானதாகும். ஆனி மாதம் என்பது ஜஷ்நாயன காலத்தின் கடைசி மாதம் என்பதால் இந்த மாதத்தில் வரும் பௌர்ணமியும் தட்சிணாயன காலத்தில் வரும் கடைசி பௌர்ணமி என்பதால் சிவபெருமான் விநாயகர் துர்கை அம்மன் ஆகியோரை வழிபட சிறப்பானதாகும். பௌர்ணமியில் குலதெய்வத்தை வழிபடுவதும் சந்திரனை வழிபடுவதும் மிகவும் சிறப்பானதாகும். இந்த ஆண்டு ஆனி மாத பௌர்ணமி ஜூன் மாதம் 20ஆம் தேதி 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது. அன்றைய தினம் காலை 7:45 துவங்கி ஜூன் 22ஆம் தேதி காலை 7:19 வரை பௌர்ணமி திதி உள்ளது. நாள் முழுவதும் பௌர்ணமி திதி உள்ளதால் இந்த நாளில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வாசனை மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது, அதோடு மாலை 6 மணிக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட முறையில் விளக்கேற்றி வழிபடுவதால் நாம் கேட்ட வரங்கள் எதுவாக இருந்தாலும் கிடைக்கும். இந்த விளக்கினை ஏற்றுவதற்கு 3 பொருட்கள் மட்டும் இருந்தால் போதும். அகல் விளக்கு, வெள்ளை சர்க்கரை மற்றும் வெள்ளை மொச்சை ஆகியன வெள்ளிக்கிழமையில் வரும் பௌர்ணமி எப்போதும் சிறப்பானதாகும். வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்குரிய நாளாகும். சுக்கிரனுக்குரிய தானியம் வெள்ளை மொச்சை. அதேபோல பௌர்ணமி என்பது சந்திரனுக்குரிய நாளாகும். சந்திரனுக்குரிய நிறமும் சுக்கிரனுக்குரிய நிறமும் வெள்ளையாகும். அதனால் வெள்ளை நிற சர்க்கரையை கைப்பிடி அளவிற்கு எடுத்து கொள்ள வேண்டும். ஆனி பௌர்ணமி அன்று மாலை 6 மணிக்கு பிறகு ஒரு தட்டில் ஒருபுறம் வெள்ளை மொச்சையும் மற்றொரு புறம் வெள்ளை சர்க்கரையும் பரப்பி வைக்க வேண்டும். இவற்றிற்கு இடையே அகல் விளக்கில் நெய்விட்டு பூஜை அறையில் விளக்கேற்ற வேண்டும். பிறகு இந்த விளக்கை எடுத்துக்கொண்டு வீட்டு வாசல் அல்லது மொட்டை மாடிக்கு சென்று அங்கு தெரியும் சந்திரனுக்கு காட்டி ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக என்று மந்திரத்தை 3 முறை சொல்லி வழிபட வேண்டும். பிறகு அந்த விளக்கை மீண்டும் பூஜை அறைக்கு எடுத்து வந்து வைத்து அது தானாக குளிரும் வரை எரியவிட வேண்டும். அடுத்த நாள் வெள்ளை சர்க்கரை மற்றும் வெள்ளை மொச்சையை கால்படாத இடத்தில் குட்டிவிட வேண்டும். இந்த வழிபாட்டினை மேற்கொள்ளும் போது சிவபெருமானையும் மகாலட்சுமியையும் சந்திரனையும் மனதார நினைத்து வேண்டிக் கொள்ள வேண்டும். இப்படி விளக்கேற்றி வழிபடுவதால் சிவபெருமானின் அருளும் மகாலட்சுமி சுக்கிர பகவான் மற்றும் சந்திரனின் அருளும் கிடைக்கும். சுகபோகமான வாழ்க்கை செல்வத்திற்கு காரணமான கிரகம் சுக்கிரன் என்பதாலும் மனோகரமான சந்திரனுக்குரிய நாள் என்பதால் அவர்கள் மனம் குளிர்ந்து இப்படி வழிபட்டால் கேட்ட வரங்கள் நிச்சயமாக கிடைக்கும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.